ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே, வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து வீட்டில், அதாவது காலேஜ் மார்னிங் காலேஜ் போகிறேன், ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, சரி எனக்கு வீட்டில் எப்போயுமே ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட இல்லை, எனக்கு போர் அடிக்குது, அது மட்டும் இல்லாமல் சரி ஒரு ஹாபிக்காக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து ஒரு, அதாவது பப்ளிக் எல்லாருமே பார்க்குற சோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது ஆனால் என்ன எவ்வளோ பேத்துக்கு தெரிலன்னு தெரில, மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இது என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணுறேன்னாலும் சரி, மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் தேவைப்பட போகிறதில்ல, ஒரு மொபைல் ஃபோன் கையில் இருந்தாவே போதும். பிகாஸ் ஏன்னா மொபைல் ஃபோன்லேயே நிறையா பேர் இப்போ யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணி அவங்களோட கண்டென்ட்டில் வீடியோ எடுத்து நிறையா பேர் போட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ அவ்வளோ லாங்காக இருக்க போகிறதில்ல, ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் மணி எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றியே சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட ஐடியாஸ் நிறையா கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட சுலபமாக யூடியூப்பில் ரீச் பண்ணிடலாம், ஈஸியாகவும் பணம் சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யூடியூப்பில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது பார்க்குறாங்கள வியூவர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் சேனல்லேருந்து, நீங்கள் போடுற வீடியோவிலேருந்து அவங்களுக்கு என்னத்தை சொல்லித்தர போகிறீங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்கள் சேனலில் வந்து எந்த கண்டென்ட்டில் வீடியோ பார்க்க போகிறாங்க, அவங்க ஒரு தடவை உங்கள் கண்டென்ட்டில் வீடியோ பார்த்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் வீடியோஸை பார்க்கணும், அந்த மாதிரி கண்டென்ட்டாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் மெக்கானிக்கு எப்படி பைக்கை வந்து அவங்க ப்ராப்பராக கழட்டி எல்லாம் இது பண்ணுறாங்களோ அது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அதை கூட ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நீங்கள் ஒரு பார்ட் பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் யூடியூப்பில். அதை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர், நான் பைக் மெக்கானிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களும் அவங்க வீடியோஸை பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அத்லட், அதை வந்து ஸ்போர்ட்ஸ் மேன், வாலிபால் நல்லா விளாட தெரியும், எனக்கு வந்து அதோட ரூல்ஸ் எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டியூட்டோரியலாக கூட எடுத்து போகலாம். அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கான கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்க, உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த கண்டென்ட்டில் நீங்கள் அதிகமாக வீடியோ மேக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து எதை லைக் பண்ணுறாங்களோ ரொம்ப அவங்களுக்காக நீங்கள் மேக் பண்ணாமல், உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அது பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் நீங்கள் மேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கண்டினியூவாக பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து யூடியூப்பில் வந்து நிறையா பேர் எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஆன்சர் கிடைக்கிறதுல, நிறையா இதுக்கு வந்து வெறும் எம்டி பேஜ் மட்டும் தான் காட்டும் ஆன்சர் இல்லைன்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி நீங்கள் அதுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஒரு கிளியரான வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ குட் டே.